எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு புது வருஷம் பிறக்கிறத அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்கள், இந்த மாதிரியான ஒரு ஒரு குழு இருக்காங்கல்ல, இவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அது இன்னும் அந்த புது வருஷத்துனால ஒரு ஒரு ஹோப்பு கொடுக்குது. ஒரு புது நாளை, ஒரு புது வருஷத்தை எப்படி தொடங்கலான்னு அது பாசிட்டிவா தொடங்கிறதுக்கு ஒரு ஒரு புள்ளியா இருக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு நல்ல கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்து அது ஒரு பப்ளையோ இல்லை வேற ஏதோ ஒரு வழியில் அதை செலிப்ரேட் பண்ணாம இப்படி செலிப்ரேட் பண்றது. சென்னை பார்த்தோன்னே ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாஸ்டலேட்டு அண்ட் ரொம்ப சின்ன ஊர்ல இருந்து வந்தேன். அப்ப ஆனா எனக்கு பாக்குற எல்லாரையுமே நான் வந்து ரொம்ப பார்ப்பேன். சென்னைக்காரங்க அப்படின்னு இந்த சென்னையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் எல்லாரும் இங்கேயா ஓடிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. யாரும் ஊர்ல எல்லாருமே முகம் கொடுத்து பேசுவாங்க, இங்கே யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க யாருக்கும். இப்ப இருக்கிறத விட அப்ப, அதாவது இப்பயாவது நம்ம நான் இதுக்கு டியூன் ஆயிட்டேன். அப்போ வந்து நான் டியூன் ஆகல. ஸோ அப்ப வந்து இந்த சென்னை எனக்கு இன்னும் மேல மேல வந்து ஊர்லயாவது வந்து நம்ம போய் யார்கிட்டயா பேசலாம், அவங்களுக்கு புரியுமா புரியாதா ஏதோ ஒண்ணு இருக்கும். இங்க உட்காந்து பேசக்கூட ஆள் இல்லாத இப்படி ஒரு மாதிரி அண்ணாந்து பாத்துட்டு இருந்தேன் சென்னைய. இன்னும் நிறைய பயத்தை கொடுத்துச்சு எனக்கு சென்னை. அந்த நேரத்துல எனக்கு அறிமுகமான மனுஷங்களும் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் தான் இன்னைக்கு என் வாழ்க்கைய வந்து தீர்மானிக்குது. இன்னைக்கு நான் இயக்குனராக இருக்கிறதுக்கு அந்த நேரத்துல நான் சந்திச்ச அந்த மனுஷங்க தான் வந்து, அந்த மனுஷங்களும் அவங்க என் வாழ்க்கைக்கு கொடுத்த அந்த பாசிட்டிவிட்டியும் தான் காரணம். அதில் தொடக்க புள்ளியாக இருந்தவர் பாஸ்கர் சக்தி சார். அவர் இதே மாதிரி மைக்கில் நின்று பேசுறதுக்காக என்னோட கல்லூரிக்கு வந்தார். அவரோட தலைப்பு என்னென்னா, கதை எழுதுவது எப்படி அப்படின்றத பற்றி மாணவர்களுக்கு ஒரு ஒரு அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். எனக்கு அது வரைக்கும் கதை எழுதுறதுன்னா என்னென்னு, அதாவது கதையை படிச்சிருக்கேன், ஆனால் அதை எப்படி எழுதணும்னு தெரியாது. அதை எப்படி வார்த்தைகளில் அதை எப்படி எழுதுறாங்க அந்த மாதிரி நான் யோசிப்பேன். அப்போ அவர்கிட்ட நான் எல்லாருமே ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ நான் எனக்கு கொஷின் கேட்கும்போது யாருக்கா கொஷின் மிஸ் இருக்குதுன்னு கை தூக்க சொன்னால் எனக்கு கை தூக்கிறதுக்கு கூச்சம். அப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் கதை எப்படி எழுதுறது, எப்படி நீங்கள் கதையோட அந்த மூல கதையை எங்கேன்னு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஸ்கர் சார் சொன்னார், அது என்ன, அது அப்படியே வாழ்க்கையை கவனிக்க வேண்டியதான், வாழ்க்கையில் இருக்க எல்லா தருணங்களையும் சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டியதான். அதை கவனிச்சாலே அந்த கதை, அந்த நம்ம என்னத்தை கவனிக்கிறோமோ, என்னத்தை உற்று நோக்கிறோமோ அதையே நம்ம கதையாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் எனக்கு அதை பார்க்க தெரியல, வாழ்க்கையை எப்படி உத்து பார்க்கறது, அதை எப்படி எழுதுறது, அந்த மாதிரியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாஸ்கர் சார் சொல்லும் போது எனக்கு அது புரிஞ்சிச்சு. அவர் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி கவனிச்சேன்னு அவர் இப்போ சொன்னார். அந்த சினிமா கதைகள் அவர் எப்படி, அதாவது கவனிக்கிறதுன்றது வந்து கவனிக்கிறது கேட்கறது கிடையாது. அதாவது நம்ம அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு அவரோட முழு கவனத்தையும் அவர் என்ன விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதில் வந்து மட்டும் குவிச்சு அந்த ஒரு முழு படத்தையும் அதோட இன்டர்வலையும், இன்டர்வலில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்றதையும், அதை முடிச்சு படத்தையும், அந்த படம் என்ன சொல்ல வருதுன்றதையும், இல்லை அந்த ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து ஒவ்வொரு வீட்லையும் என்ன சொல்கிறான், நம்ம வீட்டுக்கு என்ன சொல்ல போகிறான், அதுக்கப்புறம் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல, ஒரு சம்பவத்தை ஒரு இடத்துல விட்டுறாம அதுலேருந்து என்ன தெரியுதுன்ற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த அனுபவங்கள் தான். அதுவும் இல்லாமல் பாஸ்கர் சக்தி சார் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சுன்னா, சின்ன வயசில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவரும் ஸ்கூல் போயிருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய இழப்புன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது தான் அவர் வாழ்க்கைக்கு நடந்த மிகப்பெரிய நல்லது. அதனால தான் அவர் பாடப்புத்தகங்களை படிக்காம அவர் ஒரு லைப்ரரிக்கு போய் அவராக அவரோட அறிவில் தேடினார். என்ன அது சிலபஸில் இருக்கோ அதை படிக்காம அவராக அவருக்கு ஒரு அவரோட ஓன் சிலபஸை வந்து அவர் கிரியேட் பண்ணார். ஸோ பாஸ்கர் சக்தி சார், நான் பாஸ்கர் சக்தி சார், பாஸ்கர் சக்தி மாதிரி பல பேரை வந்து வழி நடத்துறவங்கள்ட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஒரு விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறோம், அந்த விஷயங்களை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ பாஸ்கர் சக்தி சார் என்ன மாதிரி ஒரு ஆளை எங்கேருந்தோ கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு என்னை நம்பி என்னை பார்த்து நிறைய பெண்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஓகே, நம்மளும் ஒரு பேக் டாப் தேவையில்லை, நமக்கு நமக்கும் ஒரு பின்புலத்தில் ஒரு ஆள் தேவையில்லை. நம்ம நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு யார் பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்பிக்கையும் கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படி வந்ததுதான் எனக்கு அப்பயும் படி அப்போ எனக்கு
படிக்க தெரியும், படிக்க தெரியும், வாசிக்க தெரியாது, புரியாது. பட் இப்போ என்னால் நல்லா வாசிக்க முடியும். எனக்கு பேசுறது வந்து எந்த எந்த கான்சியஸ் லெவல்லேருந்து மனிதர்கள் பேசினாலும் அதனால புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து நான் மனிதர்களை நம்பி அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நான் ஏற்றுக்கிட்டு என்னை வந்து அந்த அந்த என்னை மாற்றிக்கிறதுக்கான ஒரு அந்த பாசிட்டிவ் சேஞ்சுக்கு நான் வந்து என்னை அலோவ் பண்ணேன். இந்த ஒரு புதிய வருடம் நம்ம எல்லாரையும் இந்த மொமெண்ட்ல இருக்கணும். நம்ம ஃபியூச்சரை நினச்சி பயப்பட்டோ இல்லை பாஸ்டை நினச்சி வருத்தப்பட்டோ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நம்ம கையில் இருக்க ஒவ்வொரு நேர துளியையும் நம்ம உணர்ந்து அதை பயன்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல திருப்பங்களையும் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுறதுக்கும் அந்த பிரபஞ்சத்தை வேண்டி உங்கள் எல்லாருக்கும் அதை அருளறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.